பெருமாளை பத்தி இந்த பாரத நாட்டுல நம்ம ஆட்களுக்கே ஏதாவது சொல்லணும், நிறைய சொல்லணும், அதைதான் நான் பிரார்த்தனை பண்றேன். பெருமாளை நல்லா சேவிங்க, மனசார சேவிங்க, ஆச்சாரம் அனுஷ்டானம் இதெல்லாம் இந்த குளிக்கணும், பெருமாளை சேவிக்கணும், நல்லா நல்லா வயிற்றுக்கு சாப்பிடணும், நல்லா பெருமாளை சேவிக்கணும். பெருமாளை சேவிச்சா பெருமாள் ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் நிச்சயமாக நமக்கு அருள் புரிவார். மகாலட்சுமி தான் ரொம்ப பிரத்யட்சமான ஒரு மகாலட்சுமி தான். இப்போ இருக்கிற கலியுகத்தில் மகாவிஷ்ணு மகாலட்சுமியை நல்லா சேவிங்க, சேவிச்சிங்கன்னா பெருமாள் நல்ல கதி கண்டிப்பாக கொடுப்பீங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த ரெண்டு பாயிண்ட் தான் நாட்டில் மக்களுக்கு நல்லது இல்லைன்னு சொல்கிறதுக்கும், அப்புறம் அடுத்தப்பட நம்ம மனுஷனாக பிறந்ததுனா கர்மா, கர்மான்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வந்து எவ்வளோ பேர் எவ்வளோ எழுதி வச்சாலும் இப்போ கூட நாளைக்கும் கூட கர்மா செய்யணுமா, தேவையா, இது அவசியமா, அவளுக்கு போய் சேர்றதா, அது மேலே இருக்கிறவளுக்கு, அவள் இறந்து போயிட்டா அவள் இருக்கும்போதே அவளை கவனிக்கல, இல்லாமல் இருக்கும்போது அவள் செத்ததுக்கப்புறம் அவளுக்கு தேவசம் பண்ணுறேன், திதி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு துட்டையும் பணத்தையும் நேரத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கா இவாளெல்லாம் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறோம். இந்த பாயிண்ட்டை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் மகாபாரதத்தில் ஒரு சின்ன கதையை கொண்டு வந்திருக்கான். இந்த கதை என்னன்னு கேட்டேன்னா, அகஸ்திய மாமுனிவர், அகஸ்திய மாமுனிவர்ன்றது சூரியனுடைய பிள்ளை, அவர் காட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு மரத்தில் நிறைய பிரேதங்கள் தொங்கின்னு இருக்கு, தலைகில ஒரு மரத்தில் ஆயிரக்கணக்கான பிரேதங்கள் தொங்கின்னு இருக்கு. இதை இந்த அகத்திய மாமுனி பார்க்குறாரு, என்ன நீ நல்லா இப்படி தொங்கின்னு இருக்கா, எனத்துக்காக தொங்கின்னு இருக்கா, ஏன் நீங்கள் தொங்கின்னு இருக்கேன் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அதெல்லாம் சொல்கிறது, நான் உங்களுடைய மூதாதையர்கள், எங்களுக்கு யாரும் தவசம் பண்ணல, அதனால் பட்டியாக நாங்கள் ஆளையம் தலையில் தொங்குறோம், இந்த இடத்த விட்டு நான் மேல் லோகத்துக்கு வேறு இடத்துக்கு போக முடியல, நான் இப்படி தொங்க வேண்டியதாக இருக்குது, பிகாஸ் எனக்கு நீங்கள் யாருமே கர்மா பண்ணலை, யாருமே பண்ணலையா, ஆமாம் நீ அகத்தியர், நீ எங்கே பண்ணியிருக்கேன், உங்கள் அப்பா அம்மா யாரும் பண்ணலை, உன்னோடலேருந்து ஆரம்பிச்சு தான் யாருமே பண்ணலை அப்படின்னு தோறோம் அப்படியான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரொம்ப வருத்தப்பட்டேன். இப்போ இப்போ தவசம் பண்ணணும், இமீடியட்டாக நான் பண்ணுறேன், உங்களெல்லாம் நிவர்த்தி கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நடக்கிறேன். கமண்டலத்தையும் இதையும் எடுத்துட்டு பூஜாவையும் தூக்கின்னு நடக்கிறேன். இதே சரணத்தில் இன்னொரு இடத்துல ஒரு பெரிய நாடு, அந்த நாடு 12 வருஷமாக பட்டினியில் இருக்குது, தண்ணி கிடையாது, பூக்கள் பூக்களை, பசு பால் சரியில்லை, அதாவது சின்னவாள்லாம் இறந்து போகிறா, பெரியவாள்லாம் இருக்கா, மழை பெய்யலை, நிறைய பெண்கள் ஆம்படியாக இறந்து போகிறா, வயசானவர்கள்லாம் பட்டினியாக இருக்கா, சூறு கிடைக்காமல் இருக்கா, இப்படி ஒரு ராஜ்யம், அந்த ராஜ்யத்துக்கு ஒரு ராஜா மகா பட்டினியாக இருக்குது, ஏன் அப்படி இருக்குது, அந்த நாட்டில் யாருமே ஒழுங்கு இல்லாததுனால அந்த மாதிரி இருக்குது, நம்மளை மாதிரி தான் இந்த நாடும் போல் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த நாட்டுக்குள்ளே காலை வைக்கிறேன், காலை வைக்கிறது தான் இங்கே பார்த்தா அடுத்த செகண்ட் பால் நிறைய பசு வருது, எங்கே பார்த்தாலும் பூ எழுது, அங்கே கிழமையாக இருக்குது, உடனே பார்த்தா போகணும்னா இருக்கு, அங்கே அங்கே பார்த்தா ரொம்ப அமர்க்கம், வித்தின் 5 செகண்ட்ஸ் எல்லாம் மாறி போச்சு. ஒரு முனிவர் அந்த நாட்டில் அடி எடுத்து வச்ச உடனே கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு, உள்ளே நுழைஞ்ச உடனே நாடு அப்படியே மாறிடுறது தான், உடனே வாழ்றா மக்கள்லாம் பார்த்துட்டு ஆச்சரியப்படுத்து, மரம் பட்டு போயிருக்க மரம் அப்படியே பூத்து கொடுக்குறது எல்லாம் பண்ணுறது, உடனே ஒருத்தர் ஓடி போனான், ராஜா நம்ம அரண்மனையை தேடி ஒரு முனிவர் வந்துட்டுருக்கார் அப்படின்னு ராஜாட்ட போய் சொல்கிறான். ராஜா ஓடி வர தமதம் ஓடி வந்து வாசல் வந்து முனிவர் ஆயிடுச்சுன்னு போய் உட்கார வச்சு தாம்பாளத்தை வச்சு பாலை பிச்சு கால் கிளம்பி விட்டு எல்லாம் பண்ணி நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி, சந்தோஷமாக இருக்கட்டும், நான் சொல்கிறது நீ செய்வியா அப்படின்னு கேட்குற, செய்கிறேன், உனக்கு பொண்ணு இருக்கா இல்லையா, இருக்கா, இந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும், இமீடியட்டாக கல்யாணம் பண்ணி கொடுக்கும். ராஜாவுக்கு ஒன்றுமே புரியல, ஸ்தம்பிச்சு போயிட்டான். ஒரு பெரிய நாட்டு ராஜா தாடி வீச்சையெல்லாம் வச்சுட்டு ஒரு முனிவர் வந்து பொண்ணை கேட்குறாரு, எப்படிதான் கொடுக்குறதுன்னு வருத்தப்பட்டுருக்கான். அவனுடைய ஒய்ஃபு ராணியும் அதுக்கு மேலே கஷ்டப்படுறான். இதை கேட்டுருந்தக்கூடிய பொண்ணு அங்கேருந்து தனியாக அப்பாவை அம்மாவையும் கூப்பிட்டு, ஒரு ஊர் நல்லா இருக்கணும்னா ஒரு வீட்டையே கொளுத்தலாம், ஒரு வீடு நல்லா இருக்கணும்னா அதில் ஒரு ஒருத்தரோட பலி போடலாம், அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த நாடே நல்லா இருக்கிறதுக்காக நான் ஒரு முனிவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுல தப்பே கிடையாது, ரொம்ப சந்தோஷமாக பண்ணிக்கிறேன், எனக்கு அவர் கல்யாணம் பண்ணி வச்சுருவோம், சந்தோஷப்படுறேன், நாடே நல்லா இருக்கணும், அவர் நுழைஞ்சு 5 நிமிஷத்தில் இப்படி இருக்குன்னா இன்னும் அவர் ரொம்ப நல்லா இருந்தார்னா நம்ம இவ்வளோ நல்லா இருக்க போகிறோம், நாடே சுபிட்சமாக செழிப்பாக இருக்கும் இல்லையா, சில நேரத்தில் எல்லாத்தையும் மாற்றிடுவார் இந்த முனிவர். ஏன் குச்சேலர் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தார், அவர் கஷ்டத்தில் யாரையுமே தெரியல, மகாபட்னி 23 24 குழந்தைகள் வச்சுட்டு கஷ்டப்படுறார். அவர்கிட்ட ஒரு ஒய்ஃப் சொல்கிறா, இந்த ஒரு அவள் தர கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் கிருஷ்ணரை போய் பார்த்துட்டு பாரு, கிருஷ்ணரை பார்த்து கொண்டு போய் அவள் கிருஷ்ணர் கைக்கு வந்த உடனே திரும்பி வந்தால் அந்த வீடே தெரில, பங்களாவும் அரண்மனையுமா இருக்குது, பசங்கள்லாம் புது புது ட்ரெஸ் போட்டுன்றாங்க, தம் பசங்களே நம்ப முடியல, ஆத்த நம்ப முடியல, அப்படியே ஓஹோன்னு ஆகிடுது.
அந்தமாரி ஆறுது அதனால நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் கல்யாணம் பண்ணிட்டேன் அவள் பேர் லோபாமுத்திரைன்னு அவ்வளோ நல்ல பொண்ணு பண்ணிட்டேன் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் தவசம் நீங்கள் பண்ணணும் அப்போ தான் அவனுக்கு அருகதை தவசம் நீங்கள் அப்புறம் பண்ண ஆரம்பித்தான் இது யாருக்காக அகஸ்திய இது கர்மா பண்ணலைன்றது எல்லாரையும் சொல்கிறதுக்காக கதையில் எழுதியிருக்காரு எல்லாரும் கர்மா பண்ணணும் கர்மா பண்ணால் நீங்கள் சுபிட்சமாக இருக்கலாம் அப்படின்றதுக்காக அதே மாதிரி நாட்டு மக்களும் நல்லா நடந்தால் நாடு சுபிட்சமாக இருக்கும் இந்த மாதிரி இருந்ததுன்னா நாடே பட்டு போகும் அப்படின்றத சொல்கிறதுக்காகத்தானே இந்த பெரிய வியாக்கியானம் கொடுத்துருக்கேன் இதெல்லாம் நடந்திருக்கோ நடக்கலையோ அந்த வியாக்கியானம் வேறு பட் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சுபிட்சத்தை கொண்டு வரதுக்காக மக்களுக்கு போட்ட போதனை தானே இது மூன்று விதமான கர்மா இருக்குது இல்ல கர்மா அகர்மா விகர்மா அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா அவ்வளவு தூரத்துக்கு எனக்கு தெரியாது அவ்வளவு தூரத்துக்கு தெரியுது எனக்கு தெரிஞ்சதைத்தான் சொல்ல முடியும் ஜாஸ்தி சொல்லி தப்பா சொல்லக்கூடாது சரி உங்களுக்கு தெரியாது நீங்க சொல்லுங்க நான் கேட்டுக்கிறேன் இல்லை எனக்கு அவ்வளோ தெரியாது அதனால தான் தெரியாத விஷயத்த நம்ம பேசக்கூடாது பெரியவாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சரி என்ன காரணம் பார்க்கலாம் ஓ நீங்கள் பேசுங்க